உலகின் மிகச்சிறந்த பேரிடர் மீட்பு குழுவாக இந்தியாவின் பேரிடர் மீட்பு படையை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தேசிய பேரிடர் மீட்பு படை நிகழ்ச்சியில் NDRF பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் மீட்பு பணிகளில் NDRF எனப்படும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாட்டு வேகம் உலகத்தரம் வாய்ந்தது என்றார். 2016 இதற்கான நடவடிக்கையை பிரதமர் மோடி துரிதப்படுத்தினார் என்று கூறிய அவர், 1999 ஒடிசாவை சூப்பர் புயல் தாக்கிய போது 10,000 பேர் உயிரிழந்ததையும், அதன் பிறகு அண்மை காலத்தில் 3 சூப்பர் புயல்கள் இந்தியாவை தாக்கிய போது வெறும் 66 பேர் மட்டுமே உயிரிழந்தனர் என்பதையும் சுட்டிக்காட்டிய அமித்ஷா, இந்த உயிரிழப்பு குறைவுக்கு காரணம் பேரிடர் மீட்பு படையினரின் பணியும் அரசின் செயல்பாட்டு முறையும் தான் என்றார். பேரிடர் மீட்பு படையினருக்காக சுபாஷ் சந்திரபோஸ் விருதை மத்திய அரசு வழங்கி வருகிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரின் பணி இந்தியாவில் ஏற்படும் பேரிடர் பாதிப்புகளில் மட்டுமல்ல, மேம்பாலம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களின் போதும் விரைந்து சென்று சிறப்பாக பணியாற்றியது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஜின்கோ பாரத் கி ஆஜாதி கே பாத் ஜின் பர் பஹுத் தவஜ்ஜோ நஹி தியா கயா, தியான் நஹி தியா கயா, एक नेशनल डिजास्टर मैनेजमेंट और दूसरा अग्निशमन फायर ब्रिगेड की एक्टिविटी, ये दोनों को और मजबूत करने के लिए और दुनिया की स्पर्धा में इनके समकक्ष लाने के लिए दो बड़ी संस्थाओं का आज कार्यक्रम एक साथ यहां पर आयोजित किया गया है।